சாப்பிடும்போது அது ரொம்பவே ஹெல்த்தி. ஏற்கனவே நார்மலாகவே சோரொட்டி நீங்கள் எப்படி பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து இதை வந்து சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்படி தான் முன்னாடி காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் வந்து சுட்டு தான் அந்த மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி சுட்டுறதுன்னு, நார்மலாக சுட்டு சாப்பிட்றது வெறுதாக தான் சுடுவாங்க, நம்ம இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம மசாலா தடவி சுட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் தூளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு மேலே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 சுவரொட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சும்மா சேர்த்துக்கோங்க, அவ்வளோ உப்பு தெரியாது, அதில் உப்பு பிடிச்சலாம் தெரியாது, அதனால் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையானதில் போட்டோம். கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கும்போது நம்ம சுடும்போது அந்த எண்ணெயிலேயே அந்த சோரொட்டி வந்து நல்லா வேகும், அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறோம். நீங்கள் எதுவுமே மசாலாவே போடாமல் சும்மா சுட்டாலே சோரொட்டி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் வீட்லேயே அடுப்பு மூட்டியும் சுடலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கேஸில் தான் பண்ண போகிறேன், அங்கே வந்து அடுப்பு மூட்டுற வசதி கிடையாது, அதனால் நான் கேஸில் தான் பண்ண போகிறேன். நல்லா மசாலா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு இப்போ ஒரு கம்பி எடுத்துக்கலாம். சின்னக்கறிக்கு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து இப்போ இந்த மாதிரி குத்திக்கோங்க, இப்படி உள்ளே விட்டு இந்த சைடு வெளியே வர மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு வந்து அது கீழே விழுகாமல் இருக்கும். சோரொட்டி சுடும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் பேலன்சிங்காக இருக்கும், அதனால் இந்த மாதிரி குத்திக்கோங்க. நான் கேஸில் தான் சுடுறேன். நல்லா சுடணும், வேக விடணும் நல்லா. அது கருகி போயிடாது, மேலே கருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும், அதனால் இப்படி தான் சுடணும். அதில் வந்து சுட்டு சுட்டா உள்ளேருந்து ரத்தம் வடிகிற மாதிரி உள்ளேருந்து ரெட் கலரில் வரும், ஆனால் அது சுட்டி சுட்டி அது சுண்டி நல்லா சுட்டு சாப்பிடும்போது தான் நல்லது. நல்லா சுடட்டும். கீழே ஃப்ளோர் வந்து அழுக்காயிரும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சுருங்க அடுப்புக்குள்ள, அந்த பிளேட்லேயே அந்த இது விழுகிறதெல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அடுப்பையுமே நம்ம மேலே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாலே போயிடும். சூப்பராக சுட்டுட்ருக்கு பாருங்கள். நம்மளோட சுவரொட்டி சூப்பராக சுட்டாச்சு. மூணையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட்டான உமன்ஸுக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ரத்த சோகை வந்து எல்லாமே போயிடும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பொண்ணுங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சுவரொட்டி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ரெசிபிஸ் எல்லாம் உடனே வந்து சேரும்.